ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்னடம் என் வீடு. இன்னைக்கு பிளாக் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவினிங் வந்து இன்னைக்கு இட்லி தோசைக்கு மாவு அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ ஊற வச்சிடலாம். 2 மணி ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 4 5 மணி நேரம் ஊர்ந்துச்சுன்னா நம்ம அரைக்கிறதுக்கு அரிசி ரெடி ஆகிடும். நிறைய பேர் வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி வச்சு என்ன அளவுகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எந்த அளவு எடுத்து நான் அரைக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் இட்லி அரிசியில் அரைச்சிட்ருக்கப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் புழுங்கல் அரிசி பச்சரிசியும் ஆட் பண்ண போகிறேன் ரேஷன் அரிசி ஆட் பண்ணுறப்ப. இதுக்கு முன்னாடி இட்லி அரிசியில் ப்ளைனாக நான் இட்லி அரிசி மட்டும் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இட்லி அரிசி இருக்குது, ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னா கூட 3 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1-2 டம்ளர் வந்து பச்சரிசி இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா மொத்தமாக 5 டம்ளருமே வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரேஷன் அரிசிலேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். 3 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி. இந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் வந்து இந்த அளவுகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 வேளைக்கு நீங்கள் இட்லியோ இல்லை தோசையோ செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பெரிய டம்ளரில் அளந்து காட்டுறேன். நீங்கள் வந்து எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதே சேம் டம்ளரில் இந்த அளவுகளை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே டபுள் டபுளாக நீங்கள் அளவு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 3 டம்ளர் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணதுக்கு 2 டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உளுந்து அளந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக இப்போ நான் வந்து 5 வேளையிலேருந்து 6 வேளைக்கு வந்து இட்லி தோசை கரைக்கிறதுனால நிறையா தான் நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். அதனால தான் உளுந்துமே எனக்கு அதிகமாக வருது. இதே இப்போ சின்ன டம்ளர் எடுத்தால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வேளைக்கு வர மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே 3-4 வேளைக்கு தான் அரைப்பேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 டம்ளர் உளுந்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி ஊற வைக்கிற டைமே உளுந்து ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் லேட்டாக ஊற வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இதுவுமே ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி இருக்கணும் உளுந்து. ரேஷன் அரிசியாக இருக்கிறப்ப நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் இட்லி வந்து வெள்ளை வெளியாக வரும். இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வந்து இட்லி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் வந்து லைவாகவே நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டானா இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாகிடும். ஸோ அதனால் இப்போயே வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணுமே. நல்லா வந்து அலம்பணும் தேய்ச்சி. இப்போ அலம்பி ஊற வச்சிடலாம். இது கூட வந்து வெந்தயம் 2 ஸ்பூன் அதை ஒரு தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து ஊற வைக்க போகிறேன். இந்த டம்ளரில் இப்போ 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துட்டேன். இதையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். முனையும் தனித்தனியாக இப்போ ஊற வச்சு அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. அரிசி கூட உளுந்து சேர்த்து ஊற வச்சிடாதீங்க. அப்படி ஊற வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்காது. தனித்தனியாக எல்லாத்தையும் கழுவி ஊற வைக்கலாம். வெந்தயத்தை ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரிசியும் ஊற வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியே ஊற்றி ஊற வைங்க. அந்த தண்ணியும் சேர்த்தே ஊற்றி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒத்து வரலை. எனக்கு வந்து ஊறினதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நல்லா அதை தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வந்து இதே சேம் நல்லா அரிசியெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியே தெளிச்சு தெளிச்சு நீங்கள் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 4-5 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு கார்னரில் வச்சிடறேன். பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருந்தாள். அவளுக்கு வந்து இப்போ ஆப்பிள் வந்து தோல் சீவி கொடுக்க போகிறேன். முன்னாடிலாம் தோல் சீவாமல் அப்படியே தான் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இடையில ஒரு வாட்டி நியூஸ்லேயோ ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த தோல் மேலே வந்து அப்படியே மெழுகு மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுலேருந்து வந்து தோலை கட் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது. இப்போ கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தோலை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டிவிலேயே வந்து நம்மளுக்கு அடிக்கடி போட்டு போட்டு காட்டிகிட்ருக்கான். ஸோ அதனால் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து காய்கறிக்கெல்லாம் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடுறது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சென்னையில் வேறே இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களான்னு. எங்கள் ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு இன்னும் பாதிப்பு கொரோனா வைரஸ் வந்து பரவி வரலை. ஸோ அதனால் நாங்கள் சேஃப்டியாக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் மளிகை பொருட்கள் கூட ஓரளவுக்கு இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா கடையும் திறந்ததுக்கப்புறம். காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அதெல்லாம் கிடைக்கிது. இப்போ இன்றைக்கி தான் போயிட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் இருந்ததுனால
நாங்கள் தக்காளி, உருளைக்கிழங்கு, ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் இஞ்சி, இது மட்டும்தான் இன்னைக்கு போய் அவங்க வாங்கிட்டு வந்தது. ஏன்னா எதுவுமே நம்ம வாங்குறதுக்கே பயமாக தான் இருக்குது. கோயம்பேட்டில் பரவுனதுலேருந்து இங்கே கடைகள்லாம் பக்கத்தில் யாருமே வாங்கிட்டு வரதில்ல. கொஞ்சம் தள்ளி காய்கறி மார்க்கெட் மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு கடையாக ஃபுல்லாக போட்டிருப்பாங்களே அங்கே தான் கிடைக்குது. அங்கேயும் போய் நம்ம பல்காலாம் எடுத்துகிட்டு வரதுக்கெலாம் பயமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையானதை மட்டும்தான் வாங்கிட்டு வராங்க. ஸோ உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குது, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சென்னையில் வந்து எப்போவுமே இந்த டைமில் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த வாடி யாருமே தண்ணி பிரச்சனையை பற்றி நம்ம கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து கொரோனா தான் எல்லாரையும் போட்டு தாக்கிட்டுருக்கு. அதுவும் மெயினாக அந்த கிண்டி ஈக்காடு தாங்கல் சைட்லாம் வந்து எப்போவுமே அந்த வேலைச்சேரி அந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆகிட்டுனாவே தண்ணி பிரச்சனையை பற்றி தான் ஃபுல்லாக நியூஸில் போட்டுட்ருப்பான். இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிற டைமில் எப்படி தண்ணி கரெக்டாக இருக்கா? ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கே வந்து நமக்கு வேலைக்கு போயிடுவோம், திருப்பி நைட்டு வருவோம். நாங்கள் அதை பற்றி டாபிக் பேசிகிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ தண்ணி அதெல்லாம் வந்து வீடுகளுக்கு இப்போ தாராளமாக இருக்கும், ஸோ அதான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது, அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல அப்படின்னாங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கடையில் நிறைய சேலஞ்சஸ் இந்த லாக்டவுன் டேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து போயிட்டே இருக்குது. நான் வந்து சாரி சேலஞ்சே வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் தான் அக்செப்ட் பண்ணேன், இப்போ ரீசெண்டாக தான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுட் சேலஞ்ச் நிறைய போயிட்டுருக்கு இடையில இடையில. அதில் வந்து இப்போ ஒரு ஃபுட் சேலஞ்ச் நம்மளுக்கு வந்து கைக்கு வந்திருக்கு, அந்த சேலஞ்சை வந்து நான் இன்றைக்கி அக்செப்ட் பண்ண போகிறேன். என்ன சேலஞ்ச், யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்மியா குடி சேனல் வந்து ரம்யா சிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேனலில் அவங்க ஷேர் பண்ணியிருக்க ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஃபுட் சேலஞ்சை இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு யூடியூபருக்கு யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போவும் போகிறதாங்க ஓப்பன் சேலஞ்சாக தான் விடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய யூடியூபர்ஸோட சப்போர்ட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு யாராவது ஒரு ஆள் மட்டும் சொல்லிவிட்டு மற்றவங்களும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்து ஓப்பன் சேலஞ்சாக தான் விடுறேன். இது வந்து யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தான், நம்ம சேனலில் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா எந்த ரெசிபியாக வேணாலும் இருக்கட்டும், இப்போ ரீசன்ட் பிளாக்ஸில் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டோட்டலாக நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய பிக்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு டோட்டலாக மொத்தமாக ஒரு பிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா என்னோட கம் என் வீடு சேனல்லேருந்து நான் வந்து ஃபுட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த ரெசிபினாலும் பரவாயில்ல, நான் இப்போ ரீசன்ட் வீடியோஸில் போட்டது மட்டும் தான் இருக்கணுன்றதில்ல, எப்போ பழைய வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் போட்டதாக கூட இருக்கட்டும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களோட உண்மையாக என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணுற வீடியோக்கான லிங்க்கை வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் அண்ட் தென் வீடியோவாக இருந்ததுன்னா அதை வந்து மெயில் பண்ணுங்கள். மெயிலில் நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கை வந்து நான் நெக்ஸ்ட்டு வர வ்ளாக்ஸில் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ போயிட்டு நம்ம அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசெண்டாக வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அந்த ரெசிபியை தான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது கூட கொத்தமல்லி கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இந்த சைஸாக இருக்குது, ஸோ அதனால் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ நறுக்கி எடுத்துட்டு நம்ம அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். பால் பாக்கெட் இருக்குது, ஸோ இப்போ இஞ்சி டீ, ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி டீ அடுப்பில் வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் டீக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பாலை வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் தனியாக பாலை காய்ச்சிக்கிறேன், தண்ணி ஊற்றாமல் டிகாஷன் தனியாக ரெடி பண்ணிக்கிறேன். கட்லெட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவை அப்படின்றத அவங்க வீடியோவில் பார்த்துட்டு ரெடியாக முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்டாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து எந்தெந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அப்படியே ஒரு பிக் எடுத்துகிட்டு அதை பார்த்து பார்த்து டக்கு டக்குன்னு எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டே செஞ்சிட்ருந்தேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்கிட்டேன், சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து அவங்க மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தாங்க, எனக்கு வீடியோவில் பார்க்குறப்ப பெரிய பெரிய உருளைக்கிழங்காக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் சின்ன இதாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாலு எடுத்துக்கிட்டேன். எத்தனை கட்லெட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நாலு உருளைக்கிழங்கையும் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறேன். கிரேட்டர்லேயே வந்து சின்ன பீசஸாகவும் நம்ம துருவலாம், பெருசு பெருசாக துருவுறதும் இருக்குது. அவங்க வந்து பெருசு பெருசாக இருக்கிறத தான் துருவ சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் நான் அதில் தான் துருவுறேன்.
துருவிட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்து திருப்பி ஆகி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு கூட நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு அவங்க ஆட் பண்ணாங்க. அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பிசைகிறப்ப வந்து மாவு பத்தாத மாதிரி இருந்தது. ஏன்னா 4 உருளைக்கிழங்கு எடுத்தல, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து இறுக்கத்தை கொடுக்கும், நம்மளுக்கு பிடிச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் 1 ஸ்பூன். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சதை அழகாக கட்லெட் மாதிரி தட்டி தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு நம்ம எந்தளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு போட்டாவே வந்து அந்த எண்ணெயே கரெக்டாக இருக்குது. எண்ணெயை வந்து நம்மளுக்கு சுத்தமாக குடிக்கவே இல்லை. அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்க்கு மட்டும் இல்லை, டின்னருக்கும் எனக்கு இதே தான். மாவு இன்னும் இருக்குது. நான் 4 உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சுட்டேன். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ்க்கு இதை சாப்பிட்டு இது கூட இஞ்சி டீ. ஸோ அப்படிதான் எங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் போகுது. நாங்கள் போய் சாப்பிட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலில் போயிட்டு அவங்க வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களோட ரெசிபி இல்லை. ஓகேவா? நம்மளோட சேனலில் ஏதாவது ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா லிங்க் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இப்போ வந்து 4 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. கரெக்டாக நம்ம 2 மணிக்கு ஊற வச்சோம். கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் வந்து ஊறி இருக்கு. அதனால தான் நான் வந்து இது கொஞ்சம் அரிசி கூட ஊறும், அதனால தான் வந்து உளுந்து வந்து ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி பார்த்து கரெக்டாக ஊற வச்சுக்கோங்கண்ணே. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நான் அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர்னதான் ஒன்ஸ் திருப்பி அகெயின் 1 வாட்டி மட்டும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நிறுத்தி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரிசி வந்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மாறி இருக்குன்னு. இது வந்து ரேஷன் அரிசின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணதில் அரிசியோட கலரே மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இட்லி வந்து வெள்ளையாக வரும். இல்லைனா நமக்கு கண்டிப்பாக அந்த மஞ்சள் தன்மை நம்ம எப்படி நார்மலாக விட்டாலுமே, ஏன்னா அரிசியே வந்து ரொம்ப ப்ரௌனாக இருக்கும் சம்டைம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இட்லி வந்து நமக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும். வெள்ளையாக வேணும்னா நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டருக்கு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு டஸ்ட்டு வந்து அவ்வளோவா படியாது. இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்குவேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உள்ள கல்லை வந்து போட்டுக்கிறேன். நம்மளுக்கு அந்த சைடு கேப் இருந்ததுன்னா அழுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ வெந்தயத்தை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடையே சேர்த்து ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட்டிக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கூட சேர்ந்து போடுறப்ப சம்டைம் வந்து அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே இதாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்டு நல்லா பொங்கி வரணும். நல்லா உளுந்து எல்லாமே அரைப்படணும். இடையில இடையில வந்து தண்ணி தெளித்து விடுறப்ப சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரைண்டரில் ஒட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு வரும் முழு உளுந்தா. ஸோ அதை வந்து நம்ம தள்ளி தள்ளி விட்டு அரைச்சிட்டே இருக்கிறப்ப தான் நல்ல மாவு வந்து நிறைய கிடைக்கும் உளுந்து. இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக நிறைய உளுந்து கார்னரில் அப்படியே தங்கி போயிடும். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக வராது. ஸோ தண்ணி தெளித்து தெளித்து விட்டு சைடில் இருக்க உளுந்தெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக உளுந்து அரைப்பட்டு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 30-40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம எடுத்துக்கிற உளுந்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இந்த டமாலில் உங்களை கலந்து காட்டினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ டோட்டலாக 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, அதான் வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வந்து கிராம் கணக்கில் கேட்டிங்கன்னா அளவு. இப்போ வந்து உளுந்து அரைப்பட்டு முடிச்சிடுச்சு அப்படின்றத நம்ம கையில் எடுத்து இப்படி போட்டு பார்த்தா டேரெக்டாக தண்ணி மாதிரி விழாமல் நம்மளுக்கு அப்படியே நின்று விழணும். ஸோ இப்போ தண்ணியில் போட்டு காட்ட பாருங்கள், மேலே மிதக்குதில்ல. ஸோ அந்த மாதிரி மிதந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இதை அள்ளி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
ரேசன் அரிசிக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இட்லி அரிசியாக தான் ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உளுந்து வேணால் கொஞ்சம் வந்து 1/4 டம்ளர் கிட்டே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உளுந்து மாவை வந்து அள்ளி முடித்ததும் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தில் வந்து பார்த்து அரைக்கணும். ரொம்பவே வந்து மையாவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப நர நரன்னு இருக்கிற மாதிரியும் விட்டுறக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நர நரன்னு இருக்கும் நம்மளுக்கு மையை அரைப்படுறதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம கரெக்டாக தெளித்து தெளித்து விட்டு சைலெல்லாம் எடுத்து எடுத்து எப்படி உளுந்து கரைச்சோமோ அதே மாதிரி அரைக்கணும். இதுவும் வந்து கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அரைப்பட்டு முடிக்கிறதுக்கு. அரிசி வந்து அரைப்பட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த மாவு வந்து உளுந்து மாவோட சேர்த்து கரைக்கிறப்போ உப்பு போட்டு கரைக்கிறதுனால நம்ம கரைச்சிக்கலாம். எனக்கு வந்து கையில் வந்து கரைக்கிறப்ப அந்த கல் உப்பு கரைஞ்சிடுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே வந்து நான் அரிசி மாவு அரைக்கிறப்ப அந்த அரிசி கூட சேர்த்து போட்டுருவேன் உப்பையும். சும்மா ஒரு கையில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் அப்படி கையில் அள்ளி போடுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு அரிசி மாவும் கரெக்டான பதத்துக்கு அரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்படி அள்ளி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் நம்மளுக்கு நர நரன்னு கையில் வந்து அப்படி தடவி பார்க்குறப்ப தெரியும். அந்த ஸ்டேஜில் மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே என்னை ஒரு வழி ஆக்கிட்டா, என்ன அங்கே பண்ணுறேன், என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சும்மா வந்து 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 இந்த கேமரா ஸ்டாண்டை பிடிச்சி ஆட்டி ஆட்டி விட்டுக்கிட்டு இங்கிட்ட கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தா. அதான் வந்து அவள் கேமராவில் தெரியுதாலாம் இல்லையான்னு எட்டி பார்த்துட்ருக்கா கீழே பக்கத்தில் நின்றுட்டு. இப்போ வந்து கையெல்லாம் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். அந்த உளுந்து மாவும் நம்மளுக்கு அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆனது தெரியும் கையில் வந்து கரைக்கிறப்பயே. அதனால் நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வந்து 3/4 இதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சால் தான் நம்மளுக்கு பொங்கி வரப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 பாத்திரத்துக்கு மாற்றி தனித்தனியாக மூடி போட்டு வச்சிடறேன். காலையில் எழுந்து 1 பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட இன்னொன்று வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், எனக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தால தயிருக்கு உர ஊற்றணுன்னு அதை வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். இந்த தயிர் வந்து நேற்று உரைக்கு ஊற்றி வச்சது. எங்களுக்கு டெய்லியும் தயிர் வந்து அதிகமாக தேவைப்படுது, அதனாலே இன்றைக்கும் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியா பாலில் ரெடி பண்ணது. எனக்கு வந்து எப்போவுமே ஆவின் தான் வாங்குவேன். ஆரோக்கியா வந்து ஆவின் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். தயிர் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரோக்கியா பாலில் செஞ்சப்போ. ஆவினில் வந்து நான் எப்போவுமே சம்டைம் மறந்துட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சிடுவேன், அதில் தான் தயிருக்கு வந்து உர ஊற்றுவேன். அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து தண்ணி ஊற்றாம தான் காய்ச்சிருக்கேன். ஸோ தயிர் வந்து எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் பார்ப்போம். டின்னருக்கு வந்து ஈவினிங் செஞ்ச ஸ்நாக்ஸ் அந்த மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னா பாருங்கள். அது வந்து நைட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு, அதனால் அப்படியே அடை மாதிரி வார்த்து எடுத்துட்டேன். குட் மார்னிங். காலையில் இப்போ டைம் 8:00 ஆகிட்டுருக்கு. நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். தயிர் வந்து நம்ம உரைக்கு ஊற்றி வச்சோம்ல, நல்லா வந்து திக்காக ரெடி ஆகிருக்கு. ஆவின் பாலில் க்ரீன் கலர் பாக்கெட் 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கி அதை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அதில் நம்ம தயிருக்காக உரைக்கு ஊற்றி வச்சோம். நல்ல திக்கான தயிர் வந்து நம்மளுக்கு லேயர் லேயராக வருது பாருங்கள். நேற்று வந்து ஆரோக்கியால் ரெடி பண்ணி பார்த்தேன் தண்ணி ஊற்றாமல் பாலை காய்ச்சி. ஸோ அதுவுமே நல்ல திக்காக வந்தது. ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து ஓகே. ரெண்டு பிராண்ட்லேயுமே வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. வீட்லேயே நம்ம தயிர் ரெடி பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் வாங்குறத விட கம்மி தான் நல்லா வந்து நம்மளுக்கு திக்கான தயிரும் கிடைக்குது. 10 ரூபா பாக்கெட்டில் நான் வாங்குறப்ப கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லாவே திக்காக இருந்தது. மாவு வந்து நைட்டு அரைச்சி வச்சது அதுவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். எலும்பி நம்ம ஊற்றுனப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3/4 இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனேன். ஸோ இப்போ நல்லாவே வந்து மேலே எலும்பி வந்திருக்கு. மாவை வந்து இப்படி மெதுவாக வந்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு இட்லியும் தோசை ரெண்டுமே வந்து ஊற்றி காட்டுறேன். மாவு வந்து நீங்கள் இப்போ பார்க்குறப்பயே தெரியும் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் நம்ம கரெக்டாக பார்த்து தெளித்து அரைச்சி எடுத்துட்டோன்னா இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டைமில் நம்ம வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட சம்டைம் வந்து தண்ணி ஆட் பண்ணுறப்ப வராது. ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது. தனியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி அந்த பிளேட்டை உள்ளே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் இட்லி வேகிறதுக்கு. நம்ம அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை, கரெக்டாக வெந்திருக்கும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் தான்.
இப்போ அதே இட்லி மாவில் நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன். தண்ணியெலாம் நான் எதுவுமே அந்த மாவில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல, அதே சேம் மாவே யூஸ் பண்ணி நான் தோசை ஊற்றி காட்டுறேன். எப்படி வருது? தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பாருங்கள், நல்லா மெலிசாக ஊற்றுறதுக்கு வரும். இன்னும் வந்து செவந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இட்லியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை செக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, வெந்துருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூனு இல்லைனா நீங்களே வந்து தண்ணியை தொட்டுட்டு உங்கள் ஒவ்வொருத்த விரலை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல், அந்த கம்பியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து ரேசன் அரிசியை யூஸ் பண்ணி எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேசன் அரிசியில் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரே மாவுலேயே சாஃப்டான இட்லி, மெல்லிசான தோசை ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் ரோஸ் மில்க் குல்ஃபி வந்து ரெடி பண்ணி மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து நான் வச்சுட்டேன். ஒரு 6-7 மணி நேரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அது நான் உங்களுக்கு திருப்பி அகைன் எடுத்து காட்டலை. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, பிக் அட்டாச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வ்ளாக்லன்ட்டு. உங்களுக்காக நான் அந்த கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.